रम्या। रम्या, ये ना चे, ये हेदू में पैसा मनी करा? हाँ, नी साप्टिया, पापा साप्टा ला? पापा साप्टा तुंगी टा मामा, निंगे साप्टा ते कपरों ना साप्टा करा? कॉलेजी उंगे टे कैकनो नन्हे चा, ऑफिस कल में टाइम आड़ी चेन बिटे टा, नी ये दिक ना माउस ओनर किटा, ना मकलाना पनी के पोरन सोना? सोनिया सोले ये ल अनेक अवरे बीट को वंद येड़ा कड़मे ये द केल्वी केटे ट्रंड आरे आधा बदलड़ी कुड़कन में ना अपनी सोना मातपड़ी ओन में इल मामा रम्या नी जिन्ना पोन्ना विवरण तेरी अमन नरी विषय पेशी किटर का इनमें लाव द कुछ पुरंजे येन्ने पेशरों तेरंजे पेश हम ना ये लम्हे तेर जिधा पेसे ट्रका, निंगा दा ये मनसल ऐने रकन तेरिया मा, ये दे तो पेसे ट्रकिंगा। क्येना रम्या, क्येना पेसे रनी? इंगा पारंग मामा, इनक कल्याण नोने वैंडा। क्येना पेसे रा? आमा मामा, इनक कल्याण वैंडा। रम्या, उर पुण्य ये पड़ी रंदालो, कल्याण अपनी इनोर बीटे को पौई दा आ அதுக்காக உன்னை இப்படியே வச்சிருந்தா மத்தவங்க என்ன நினைப்பாங்க மாமா அந்த நாலு பேர் என்ன சொல்லுவாங்கங்கிறதுக்கு பயந்தலாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அது சரி நீ மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்க வேண்டாம் ஆனா உன் அம்மா ஏ அம்மா அப்பா அவங்க எல்லாரும் உன் கல்யாணம் நடக்கணும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு எவ்வளவு ஆசையா இருப்பாங்க இல்ல மாமா யார் என்ன நினைச்சாலும் எனக்கு அதுல கவலை இல்ல இங்க பாரு ரம்யா என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனிமே உலகம் முழுக்க என் பொண்ணு தான் என் மனைவியோட நினைவிலையும் என் மகளை பத்தின கனவுலையும் இந்த வாழ்க்கையை ஓட்டிடுவேன் ஆனா நீ அப்படி இல்ல நல்லா வாழ வேண்டிய பொண்ணு என் கூட இருக்க என் குழந்தைய பாத்துக்கற இது எல்லாத்துக்கும் உங்க அம்மா அனுமதிக்க என்ன காரணம் உங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்க கூடவே நிரந்தரமா இருக்கணும்னு தான் இவ்வளவும் பண்றேன் கேனா உன்னை நான் நல்லா பாத்துப்பேன்னு உங்க அம்மா என்ன நம்புறாங்க அதனால தான் சொல்றேன் ரம்யா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சிக்கிறது தான் சரி என்னோட வழி என்னோட பயணம் வேற இதல கண்டிப்பா உன் வாழ்க்கையை நீ பாழாக்கிக்க கூடாது ப்ளீஸ் மாமா போதும் நிறுத்துங்க என்னோட கல்யாணத்தை பத்தி இனிமே பேசாதீங்க ரம்யா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல தோழி கூட விருப்பம் இல்ல அதே மாதிரி என்னோட வாழ்க்கை என்னோட தனிப்பட்ட விஷயம் அதுல முடிவெடுக்கிற எல்லா உரிமையும் எனக்கு மட்டும் தான் இருக்கு இந்த விஷயத்துல எங்க அம்மா நீங்க யார் சொன்னாலும் நான் கேட்க போறதே இல்ல இப்படி தான் என் வாழ்க்கை இருக்கணும்னு நான் யோசிச்சு வச்சிருக்கேன் தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாதீங்க மாமா நான் இருக்குறது உங்களுக்கு பாரமா இருந்தா சொல்லுங்க நான் இப்படியே போய்டறேன் ரம்யா ஏன் இப்படி எல்லாம் பேசுற அப்படி எல்லாம் எனக்கு எந்த பாரமும் இல்ல மாமா ना उंगलियों कोरंदियों पातकटे ये प्री हरंदर रा प्लीज
மேல வா. நீ தோட்டம் போட்டு எங்களெல்லாம் நோட்டம் போட்டுட்டு இருந்தல்ல, வா மேல வந்து உன் தோட்டம் என்ன கதியில இருக்குன்னு பாரு. அதான் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாடகை கொடுத்துட்டு இருக்கல்ல, நீ தாராளமா வரலாம், வா மகா. தோட்டம் இது ஒண்ணுதான் அவளுக்கு குறைச்சல். மா ஐயோ ஐயோ என்ன இது? வெளியே அவரு என்ன அடிப்பாரு திட்டுவாரு என்ன வேணாலும் பண்ணுவாரு, அத கேக்க நீ யாருடி? நான் யாரா? நான் அவரோட அத்தை பொண்ணுடி. ஏதோ அடி வாங்கிருக்கியே பாவம்னு கேட்டா? நீ பேசுற பேச்சுக்கு அரவிந்த் மாமா இன்னும் 2 அடி எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கணும். ஏய், என் புருஷன்கிட்ட அடி வாங்கினதுல எனக்கு கேவலமோ அவமானமோ இல்ல. புருஷன் பொண்டாட்டினா 1000 இருக்கும், அடிச்சுப்பாங்க திட்டிப்பாங்க சேர்ந்துப்பாங்க, இதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு, பழைய விஷயம். ஆனா பாவம் உனக்கு தான் இதெல்லாம் புதுசு. இது பாரு, எனக்கு விழுந்த இந்த அடி உனக்கு விழறதுக்கு 4 ரொம்ப தூரத்துல இல்ல. நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், நான் நினைச்சதை அடையாம விடவும் மாட்டேன். ஓஹோ, இன்னும் கூட உனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கா? ஏய், அடுத்தவ புருஷனை அடைய நினைக்க வந்தவ நீ, உனக்கே இவ்வளவு நம்பிக்கை இருக்கும் போது கட்டின புருஷனை காப்பாத்தணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்காதா? உனக்கு வேணும்னா அவர் தாலி கட்டிருக்கலாம், அது கூட இப்ப ஏன் கட்டுனு தினமும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இத்தனை நாள் கொஞ்சம் கொஞ்சமா வெறுத்துட்டு இருந்த உன்னை மொத்தமா கருவேப்பிள்ள மாதிரி தூக்கி போடுவாரு பாருடி. என்னடி உன் பக்கம் தாயம் போடுதுன்னு திமிரா பேசுறியா? தாயம் பரமபதம் எல்லாமே என் பக்கம்தான் போடும். ஏன்னா விளையாடுறதே நான் தானே. இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட ரொம்ப நாள் நடக்காது ரம்யா. எனக்கும் எப்போ எந்த விளையாட்டு விளையாடணும்னு நல்லா தெரியும். அது சரி, நேத்து நடந்த கேம்ல உனக்கே தெரியாத ஒரு முக்கியமான பால் போட்டு உன்னை அவுட் ஆக்குனே. என்ன? ஐயோ, இவ்வளவு கோமா கேட்டா எப்படி மகா? கொஞ்சம் பொறுமையா கேட்டாதான் நான் சீனா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரி, அதை விட அரவிந்த் மாமா கிட்ட ஏதோ சாட்சி காட்டுறேன் சாட்சி காட்டுறேன்னு கூவிட்டு இருந்தியே, காட்ட வேண்டியது தானே? அந்த சாட்சியை காட்டியிருந்தா நானும் மாட்டியிருப்பேன், எங்க அம்மாவும் மாட்டியிருப்பாங்க, உனக்கும் நீ நினைச்சது நடந்திருக்கும்ல. என்ன சாட்சி சிறகு முளைச்சு பறந்து போயிடுச்சா? அதுக்கு சிறகு கொடுத்ததே நான் தான். புரியலையா? உன் மொபைல உன்கிட்ட இருந்து திருட சொல்லி அதுல இருக்கிற ஆதாரங்கள் எல்லாம் ஒன்ன விடாம அழிச்சதே நான் தான்.
ஆனா சும்மா சொல்லக்கூடாது. திருட்டு போன பிறகும் உன்கிட்ட ஆதாரம் இருக்கிற மாதிரியே பில்டப் பண்ணி என்ன மிரட்டின பாரு. அங்க நிக்கிற மகாணி, நீ மட்டும்தான் நினைச்சது நடக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவியா? நான் அதுக்கு மேல பண்ணுவேன், புரியுதா? ஓ, இதெல்லாம் உன் வேலை தானா? நான் அப்பவே நினைச்சேன் நீ தான் ஏதோ பண்ணிருப்பேன்னு. இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போட்ட பூட்டையே 40 தடவை இழுத்து பாப்பியே. அந்த வீடியோவை பத்திரமா ஸ்டோர் பண்ணாம விட்டுட்ட. போனது போச்சு, விடு. இனிமே இந்த மொட்டை மாடிக்கும் வீட்டுக்குள்ளேயும் உனக்கு என்ட்ரி பாஸ் கிடையாது. என்னடி முறைக்கிற? இனிமே இந்த மொட்டை மாடிக்கு வந்து செடி வளர்க்கறேன், தண்ணி ஊத்துற, விதை விதைக்கிறேன்னு வந்த உன் புருஷனே உன்னை வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவார். என்ன பாக்குற? உன்னை வெட்டுறதுக்கு நானே அருவாளை வாங்கி நல்ல சாணம் புடிச்சு வச்சிருக்கேன். எடுத்து மாம கையில கொடுத்தேன்னு வச்சுக்கோ. உன் தலைய சீவிட்டு போயிட்டே இருப்பாரு. என்னடி அப்படியே செல்ல மாதிரி நின்னுட்டு இருக்க? நீயா இப்ப போறியா? இல்ல மாமாவுக்கு போன் பண்ணி அவர் இங்க வந்து கெலட்டா பண்ணி உன் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளினாதான் போவியா? ஏய், நான் இப்ப போறேன் ரம்யா. ஆனா நான் இங்க தோத்து போறேன்னு மட்டும் நினைச்சிடாத, மறுபடியும் வருவேன். வந்து உனக்கு பெரிய அடி கொடுப்பேன். அதுக்கப்புறம் நீ எந்திரிக்கவே முடியாது. வெயிட் பண்ணு. சரிங்க மேடம், போயிட்டு வாங்க. போடி. அதனாலதான் கண்டுபிடிக்கவே முடியல. அவங்க நம்ம கிட்ட இருந்து ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட எடுக்க கூடாது. ஏங்க, என்ன மாதிரி இருந்த அந்த போட்டோ? அந்த போட்டோக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அது விக்னேஷ் ரெடி பண்ண போட்டோ. அவனே தான் மாட்டிக்காம ஃப்ராட் பண்ணணும்னு நினைச்சுதான் அந்த போட்டோ ரெடி பண்ணியிருப்பான். கண்டிப்பா கடையில் கொடுத்து ரெடி பண்ணிருக்க மாட்டான், அவனே தான் ரெடி பண்ணியிருப்பான். அதனால நமக்கு எந்த சிக்கலும் வராது. அந்த இன்ஸ்பெக்டர் மறுபடியும் வருவாரா? கண்டிப்பா வருவான். இது பார், நீ எதை பத்தி நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காத. உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கும் அந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க கவிதா. ஆனா ஒரு விஷயம், இது தொடர்பா இன்னும் வேற ஏதாவது தடை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கொஞ்சம் யோசி.
அவனை அடிச்ச அந்த இரும்பு சவளை தூக்கி கிணத்துல போட்டுட்டேன். அப்புறம் அங்கிருந்து என்னோட பேகு, என்னோட செல்போன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த பென்ட்ரைவ், செல்போன் எல்லாத்தையுமே நெருப்பு வச்சு எரிச்சிட்டேன். ஓகே, ஆனா நீ கால் டாக்ஸில வரும்போது உன் பேக்கை எடுத்துருன்னு சொன்னியே, அதுல ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? அன்னைக்கு என் பேக்கை ஒருத்தன் பறிச்சுட்டு போயிட்டான். அந்த பேக்கு திரும்ப கிடைச்சிடுச்சு. ஆனா நம்ம வீட்டுல இருந்து திருடின அந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை அந்த படுபோவி விக்னேஷ்க்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்தேன். அது அதுல காணும். எங்க விக்னேஷ் நான் கழுத்துல காதுல போட்டிருந்த நகையெல்லாம் கேட்பானுன்னு பயந்து அதையும் கட்டி அந்த பேக்லதான் வச்சிருந்தேன். எல்லாத்தையுமே சேர்த்துதான் அவன் திருடிட்டு போயிட்டான். சரி, வேற ஏதாவது மிஸ் ஆயிடுச்சான்னு பாரு. இல்லங்க, நீங்க நம்ம வெட்டிங் டேக்கு எனக்கு ஒரு மோதிரம் கிஃப்ட் பண்ணீங்கல்ல, அந்த மோதிரத்தை மட்டும் அன்னைக்கு என்னால கழட்ட முடியல. அத மட்டும் நான் அன்னைக்கு போட்டிருந்தேன். மறுபடியும் எல்லாத்தையும் முடிச்சிட்டு நான் வீட்டுல வந்து பார்க்கும்போது ரிங்க காணோம். அது மாந்தோப்புல மிஸ் ஆயிடுச்சா இல்ல எரிக்கும் போது விழுந்துருச்சான்னு ஞாபகம் இல்லங்க. என்ன சொல்ற கவிதா? ஆமாங்க, அது எங்க விழுந்துச்சுன்னு தெரியல. அதனால ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா? பெரிய தோப்புல அதுவும் பட்டப்பகல்ல கொலை பண்ணி தூக்கி கிணத்துல போட்டு போயிருக்கா. ஆனா ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. அதுதான் மண்டைக்குள்ள போய் ஏதோ பண்ணுது. பெருமாள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஹெவியான பொருளால அடிச்சதா தானே இருந்துச்சு? அந்த மாதிரி ஏதாவது பொருள் கிடைச்சதா சார்? தோப்புல எல்லா இடமும் ஒரு இடம் இடம் தேடியாச்சு சார், அந்த மாதிரி பொருள் எதுவும் கிடைக்கல சார். சரி வா. என்னையா ஏதா கிடைச்சதா? இல்ல சார், கிடைக்கல. சாரங்க, நீ சோடா ஊட்டி தானே? உன் கண்ணாடி எங்க? நீ கண்ணாடி போட்டாலே ஒழுக்கமா தேட மாட்டேன். இதுல கண்ணாடி இல்லாம வேற போயா? ஏதா கடலை மிட்டாய் வாங்கி தண்ணியா? போ, போயா. ஹலோ. சரிங்க சார், ஓகே சார், நான் சார்கிட்ட சொல்லிடுறேன் சார். எஸ்பி ஆபீஸ்ல இருந்து கால் சார், எம்எல்ஏ மீட்டிங்க்கு பந்தோபஸ்த் கொடுக்க சொல்றாங்க சார். இந்த கேஸ்ல இது வரைக்கும் ஒரு ஆணியும் போடுங்கல, அதுக்குள்ள எம்எல்ஏ மீட்டிங்கு மண்ணா.
நிஜமா இல்ல சார். இது லேடிஸ் போடுற மோதிரம் தானே? ஆமா சார். கண்டிப்பா இது லேடிஸ் போடுற மோதிரம் தான், 100%. இது போதும், இது ஒன்று போதும். இதை வச்சு இந்த கொலகாரி யாருன்னு கண்டுபிடிச்சு அவளை கதற கதற கிழிச்சு தொங்க விடலை. பேரு டெரர் பாண்டி இல்லடா. We'll be right back.